மாற்று கருத்து இல்லைங்க. அம்மா உடல் குண்டி ரொம்ப சகலாகிறாங்க, அதுதான் உண்மை. ஆனால் மக்கள் கேட்கிறார்கள், இந்த விசாரணை கமிஷன் அமைத்திருக்கிறேன்னு ஏன் அன்னைக்கு சொல்லலை நீங்கள்? அன்னைக்கு மனோஜ் பாண்டியனோ பிஹெச் பாண்டியனோ இது கொலைன்னு சொல்கிறப்போ நீங்கள் அந்த தப்புன்னு பேசலை. இதுக்கு மேலே ஒரு விஷயத்துக்கு வரேன். கல்பிரிட்டுன்னு சொல்லியிருக்காரு யார், விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதார அமைச்சர். இதை பேசக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் கல்பிரிட்டு. இது வரைக்கும் ஒன்றும் பேசாமல் இருந்தவர் வேண்டினே ஒரு பிரச்சனையை கிளறாரு. அது அம்மா உடல்நலம் குண்டி இருப்பதால் அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஓபிஎஸ் பற்றி தப்பு தப்பாக பேசினார். ஓபிஎஸ் நாயில் கல்பிரிட்டு அதில் மர்மம் இருக்குது, நீ தான் கல்பிரிட்டு, நீ தான் அயோக்கியன்னு சொல்லி திருப்பி பேசியிருக்கார், ரெக்கார்டாக இருக்கு. அப்போ அன்னைக்கெல்லாம் பேசிட்டு இன்றைக்கி என்ன ஞானோதயம்? அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த மரணத்தில் மர்மம் இருக்கா? இல்லை இல்லை, நான் மர்மம் அப்படின்ற வார்த்தையை கிளறியவர்களை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இதை ஏன் ஏற்படுத்துனாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் சேரணும். இவங்க ரெண்டு பேரும் சேரணுன்னா மேலேருந்து உத்தரவு வந்தாச்சு பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து. ஒரு கேபி முனுசாமி, ஒரு மனோஜ் பாண்டியா, அவர் இவர் எல்லோரும் சேர்ந்து அண்ணே போய் சேர்ந்தால் நமக்கு மரியாதை போயிடும், தர்ம யுத்தம்னு பெரிய போரை நடத்தியிருக்கோம். இந்த ரஷ்யா உக்ரைன் வார் மாதிரி இந்த தர்ம யுத்தத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இது நிறுத்த முடியாது, மக்கள்லாம் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க, நாளைக்கு பெரிய கெட்ட பேர் வந்துடும், என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும், ஐடியா கொடுக்கணும். ஓ சொல்லிடுவோம். என்ன சொல்கிறீங்க பழனிசாமி? ஐயோ நம்ம சேரணும், எந்த கமிஷன் வேணாலும் நம்ம அமைப்போம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும், ஆட்சி நடத்தணும், கொள்ளையடிக்கணும், நாட்டு மக்களை ஏமாற்றணும், இதுதான் கொள்கை. ஆகவே நம்ம சேருவோம், அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போடுவோம். அப்போ அது மாதிரி தான் இந்த விசாரணை கமிஷன் அமைக்கப்பெற்றதுன்றது இன்றைக்கி முடிவை போய் தெரிஞ்சு போச்சு. அப்போது நான் என்ன கேட்குறேன், அதில் ஒரே ஒரு சிக்கலான பதிலை சொல்லி மாட்டிக்கிட்டார் அண்ணன், எங்கள் அண்ணன் ஓபிஎஸ். என்ன தெரியுமா, அதில் நீட்டாக நீ பேப்பரில் பெருசாக வந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக, சிகிச்சைக்கு வெளிநாடு அழைத்து செல்ல கூறியதாக வாக்குமூலம். நம்மளை வளர்த்தவர், ஆளாக்கியவர், அரசியலில் நாதியற்ற உங்களை எல்லாம் நாடறிய செய்தவர், முதலமைச்சர் என்கின்ற ஒரு பதவியை கொடுத்து அழகு பார்த்தவர், எப்பொழுதுமே பன்னீர் வாங்க கூப்பிட்டு அடுத்த அமைச்சர்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கூட உங்களிடத்திலே சொல்லி அழைக்க சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களை வளர்த்தவர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆணையத்தில் வெளிநாடு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நான் சொன்னேன், ஆனால் அந்த ஹெல்த் மினிஸ்டர் அப்புறமா கேட்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. யார் ஹெல்த் மினிஸ்டர் சோட்டாப்பா? யார் ஹெல்த் மினிஸ்டர் உனக்கு? யார் ஹெல்த் மினிஸ்டர்? கொம்பா முளைச்சிருக்கு. நீ பார்த்து வந்தால் தானே விஜயபாஸ்கர் வெளிநாட்டுக்கு போனால் அம்மாவை காப்பாற்ற முடியும்னு நீ முடிவு பண்ணியிருந்தா
எவனுக்கு சார் பயப்படுறீங்க நீங்க? சொத்தா இல்ல, ஒரு சார்ட்டர் ஃபிளைட்ல கூட்டு போறது, புருக்ளினுக்கு போய் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு சிகிச்சை கொடுத்த மாதிரி கொடுத்து காப்பாத்தி கூட்டு வர்றது, ரஜினிகாந்த் எந்த மாதிரி ஸ்டேஜில் போனாரு, விஜயகாந்த் எந்த மாதிரி ஸ்டேஜில் போனாங்க? நீங்க தான் ஓபிஎஸ் பக்கத்துலயே இல்லையே சார். சசிகலா சொல்லி தொலைங்க, அதே ஆதரவாளர் சசிகலா. நீங்க சசிகலா ஆதரவாளர் இல்லைங்க, நம்ம நியாயத்தை பேசுறோம். சசிகலா ஓபிஎஸ் பார்க்கவே இல்லைங்கிறார் ஓபிஎஸ். நான் வந்து ஜெயலலிதா இருப்பதற்கு முன்னாடி தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கல. இன்னைக்கு பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சாட்சியத்தில் பல்ட்டி அடிச்சிட்டாரு, நான்றும் மூணு அமைச்சர்களும் பார்த்தோம் அப்படின்னு சொல்றாரு. கண்ணாடி வழியாக பார்த்தோம்னு இல்லையா? ஆமா, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. உள்ள போய் பார்த்தோம்னு சொல்ல, கண்ணாடி வழியா சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லு. ஸோ அஞ்சாம் தேதி சிகிச்சை நடந்ததாமா? அஞ்சாம் தேதி சிகிச்சை நடந்ததாமா? எனக்கு தெரியும். முதல்ல எப்போ இறந்தாங்கன்னு நீங்க ரிலீஸ் பண்ணீங்க, அதுக்கு முதல்ல என்ன நடந்தது, எப்போ இறந்தாங்கன்னு கரெக்டாக சொல்லுங்க. நீங்க பாத்தீங்கன்னு இப்போ திடீர்னு மூணு அமைச்சர்கள் போய் பார்த்தோங்கிறாரு. சரி சார், அவர் பார்த்தோம் அப்படின்னு அவர் மாத்தி சொல்றாருன்னே வச்சுப்போம். ஆனா நிறைய கேள்விகளுக்கு அவங்கள போய் நான் பார்க்க முடியல, அவங்களுக்கு சுகர் லெவல் மட்டும்தான் கம்மியா இருந்தது, மற்ற வியாதி என்னங்கிறதுலாம் எனக்கு தெரிய வரல, இப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு